மட்டன் மூழ்குறவ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் 10 நிமிஷம் ஆயிருக்கு எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சி மசாலா எல்லாம் ஒண்ணா கலந்து வந்திருக்கு வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஷாராட்டோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தான் சேமியாவும் மட்டனும் வச்சு செமையா ஒரு பிரியாணி இன்னைக்கு பண்ண போறோம் அது எப்படி பண்றதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா சீக்கிரமா இது நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் வறுத்துக்கோங்க 10 நிமிஷம் ஆயிருக்கு நம்மளோட சேமியா நல்லா பிரவுன் ஆயிருக்கு இப்போ இத வெளிய எடுத்துறலாம் இப்போ வாங்க நீங்க ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்க பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிரலாம் அதே கடாயில தேங்காய் ஊத்திக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் நெய் 2-3 சின்ன துண்டு பட்டை ஒரு சின்ன துண்டு கல்பாசி 5 கிராம்பு 3 ஏலக்காய் ஒரு பிரியாணி இல ஒரு ஸ்டார் 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் நீளமா நறுக்கினது 3 நீளமா நறுக்கின பச்சை மிளகாய் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை கிளறி விட்டுடலாம் 2 மீடியம் சைஸ் தக்காளி இப்ப உள்ள சேர்த்துடலாம் உள்ளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு கலந்து விட்டுடலாம் 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா நீங்க கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் நீங்க நார்மல் சில்லி பவுடர் போடுறதா இருந்தா கொஞ்சம் கம்மியா போட்டுக்கோங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி 1/4 ஸ்பூன் மல்லிப்பொடி தேவைக்கேற்ப உப்பு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம் எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சி மசாலா எல்லாம் ஒண்ணா கலந்து வந்திருக்கு இப்போ 1/2 கப் கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம் இத கலந்து விட்டுறலாம் 1/2 கப் புதினா 1/2 கப் மல்லி இலை வேக வச்சு எடுத்து வச்சிருக்க மட்டன் உள்ள சேர்த்துடலாம் மசாலா கூட இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த பவுலுக்கு சேமியா 1/4 இருக்கு இதே பவுல்ல ஃபுல் பவுலுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் மட்டன் வேக வச்ச தண்ணி கூடவே தண்ணியை ஊத்தி 1 கப் அளவு எடுத்துக்கே இதை உள்ள சேர்த்துடலாம் தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா இந்த கிரேவி கொஞ்சம் கொதிக்கட்டும் அதுக்கு அப்புறமா நம்ம சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ரொம்ப எவாப்ரேட் ஆகி போகாம இருக்கிறதுக்காக மூடி போட்டு மீடியம் ஹீட்ல வச்சு குக் பண்ணிரலாம் இப்போ இதை ஓபன் பண்ணிரலாம் சேமியா உள்ள சேர்த்துடலாம் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இத கலந்து விட்டுறலாம் இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிருங்க சேமியா உடனே ரெடி ஆயிடும் மூடி எதுவும் போட தேவையில்லை நல்லா சூடா கம கமனு சேமியா மட்டன் பிரியாணி செம்மையா ரெடி ஆயிருச்சு பார்த்தாலே அப்படியே மொத்தமா வாரி சாப்பிடணும் போல இருக்கு கூடவே தொட்டுக்கிறதுக்கு முட்டை தயிர் கூட்டு பப்படம் எல்லாமே இருக்கு இப்போ வாங்க ஒரு பிடி பிடிச்சிடலாம் பார்க்கவே சூப்பரா இருக்கு சாப்பிடலாம் அப்பா செம்ம டேஸ்ட் வேற லெவல் ஹெவனா இருக்கு பப்படம் கூடவே தயிர் கூட்டு கூடவே முட்டை எல்லாத்தையும் ஒண்ணா அப்படி கலந்து வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம தம்ஸ் அப் கொடுங்க நம்ம சேனல்ல வர ரெசிபீஸ்லாம் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்திருக்கேன் அதுக்கு சென்ட் பண்ணுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன்ல ஏஞ்சும் புன்னகையோட ஷாராட்டோ பார்